ப்ரோ தங்கலான் டீசர் பாத்துருவீங்க, சோ எப்படி இருந்தது டீசர்? டீசர் ஓகே தான் ப்ரோ, எல்லாம் பெட்டரா தான் இருக்கு. ரஞ்சித் ப்ரோ நல்லா எடுத்திருக்காரு. லாஸ்ட் டைம் எடுத்து சார்பட்டு படம் பார்த்தோம், அதோட வந்து பெட்டரா எல்லாம் எதிர்பார்க்கறோம். அதே ஒரு ஃபீட்பேக்கோட கொஞ்சம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்க்கறோம். நேத்து தான் பார்த்தோம் அந்த இது டீசரை, வேற லெவல்ல பண்ணிருக்காரு. தமிழ் சினிமால ஒரு ஆஸ்கார் செலக்ஷன்ல ஹிட் ஆக வேண்டிய படம் தங்கலான். வேற லெவல்ல இருந்ததுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது, கட்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் முக்கியமா அந்த பாம்பை அவர் உடச்சு அப்படி இது பண்றதெல்லாம் உண்மையிலே வேற ரகமா இருந்தது, மாசா இருந்தது. ஒரு கல்ட் பிலிமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். டீசர் பார்க்க நல்லதா இருக்கு, புதுசா இருக்கு. இது வரைக்கும் பார்த்தது இல்லாம புதுசா இருக்கு. 1000 ஒரு பார்த்தோம், அந்த ஒரு ரேஞ்சுக்கு அந்த அதோட கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு படம். நல்லா தான் இருக்கு. இது வந்து ஒரு 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 வெறித்தனமாக இந்த ஒரு கேரக்டர் நல்லா பண்ணுறாரு. ரொம்ப இந்த பாம்பெல்லாம் பிச்சு போகிற அந்த மாதிரி சீனாக நான் நிஜமான நல்லா இருக்கு. வந்து இப்போது விக்ரம் சார் பற்றி உங்களுக்கே தெரியும், அவர் கெட்டப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிருப்பார் எல்லா படத்துலையுமே. ஸோ இந்த படத்தில் நம்ம பெட்டராக தான் எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்ம் கொடுப்பார் எங்களுக்காக, கன்ஃபார்ம் ரசிகளாக எல்லாம் பண்ணுவார். பிக் ஸ்டார்ஸில் எந்த ஸ்டார்ஸை வச்சு பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் தான். ஏன்னா ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காரு, இந்த கதைக்கு தான் அந்த ஐ படம் மொட்டை அடிச்சுட்டு நடிச்சிருப்பாரு சேது. அதை விட இந்த படம் தான் ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான். ஏன்னா சேத்துல நடக்கணும், உடம்புள்ள அந்த மருந்தை பூசிக்கணும், ஏகப்பட்ட இதெல்லாம் பார்த்தவரோட ஹேர் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகோரி மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தா என்னடா இது இப்படி ரிவீல் பண்றாங்களே இந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனே இது வச்சிருப்பாரு, இப்படி திரும்பி பார்ப்பாரு, அந்த கெட்டப்லாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, லைக் வந்து பிதாமகன், சேது, அதெல்லாம் இவருக்கு வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி அழகா சாப்பிடுவாரு. இந்த மாதிரி ரோலுக்கு தான் இத்தனை வருஷமா ரொம்ப நாள் கழிச்சு தெய்வத்திரும்பங்களுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோல் எனக்கு தெரிஞ்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு கோமளத்தோடையே ஃபுல்லா படம் ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க விக்ரம் போது புதுசாதான் இருக்காரு, எதையும் பார்த்த மாதிரி இல்லை. ஆனா ஒரு பழைய படத்துல ஒரு சூர்யா கூட ஒரு படம் அடிச்சிருப்பாரு, அது அந்த அதோட கொஞ்சம் நல்ல பிதாமகன், அதோட கொஞ்சம் நல்ல டெரரா இருக்காரு, மசா இருக்காரு. அதை பாக்குற ஒரு காட்டுவாசியை பாக்குற மாதிரி தான் பாக்குறோம் நான். அதுல வந்து பெருசா வந்து டைலாக் அவருக்கு இல்ல பெருசா, அந்த அதான் சொல்றேன், ஒரு காட்டுவாசியை பாக்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அந்த மாதிரி அவரு அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு நல்லாவே. ஒரு நடந்த ஸ்டைலா இருக்கட்டும், அந்த அதான் சூப்பரா நல்லா பண்ணிருக்காரு. அந்த கெட்டப்ல நல்லாதான் பண்ணிருக்காங்க. முக்கியமா ரஞ்சித் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் எதிர்பார்க்கல. உண்மையாலேயே வந்து ஒரு மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்திருந்தேன் அப்படி இருக்கு. அந்த ஃப்ளேவர்ல அந்த கலர் பேட்டர்ன்ல இருந்தது உண்மையிலே வேற ரகமா இருந்தது. முக்கியமா சியான் விக்ரம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டான மூவியை நிறைய பண்ணணும், நல்லா இருந்தது உண்மையிலே டீசர். இல்ல ப்ரோ, எல்லா படத்தையும் எடுத்திருக்காரு, கொஞ்சம் பெட்டரா தான் ப்ரோ இருக்கு. நம்ம பாக்கிறோம்ல பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும் போது சூப்பரா இருக்கு. ரஞ்சித் சார் கன்ஃபார்ம் நல்லா படி எடுப்பாரு ப்ரோ, தெரியும் உங்களுக்கு. சார்படி படம் பார்த்தோம், நம்மளே பார்த்து அது தியேட்டரோட உள்ள ஓட்டிட்டு விட்டாங்க. ஸோ நம்ம பார்க்கும் போதே என்னடா சூப்பரா இருக்கு படம், நம்ம நினைக்காத அளவுக்கு எதிர்பார்க்குறோம்ல, அதே மாதிரி திருப்பி கொடுப்பாரு. அதை ரசித்து போறோம் ப்ரோ, பயங்கரமா இருக்கும் ப்ரோ படம். வந்து எங்கேயுமே வந்து தோத்து போவாது. அதை ஒண்டி ஒரே ஒரு விஷயம் பேசிக்கிறேன், ஏன்னா வாழ்க்கை வரலாறு படம். இப்ப கர்ணன், மாமன்னன் இதெல்லாம் எப்படி நம்ம பாக்குறோம், வாழ்வியல் படமா பாக்குறோம்ல, அதே மாதிரி தங்கலான் இந்த வாட்டி வாழ்வியலா தான் ப்ரோ நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல ஒரு பெரிய சமூக கருத்து இருக்கவங்க இல்லாமலாம் இருக்காது. பட் என்னன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்ல வந்து ஆப்டர் இண்டிபெண்டன்ஸை பத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஜாதி அதெல்லாம் பேசியிருப்பாரு. இதுலயும் அதை பத்தி கண்டிப்பா ஒரு ஏற்ற தாழ்வோட தான் பேசியிருப்பாரு. அதனாலதான் ஸ்கிரிப்ட கையில் எடுத்தாரு. நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டோட்டலா பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு வேற ஒரு வைப் கிடைச்சது இந்த படத்தோடைய டீசர் பார்க்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்ப சார்பட்ட பரம்பரையும் அது பயங்கரமா இருந்துச்சு. நான் உண்மையாவே அந்த படத்தை ஒரு 5-6 தடவைக்கு மேல பாத்துருக்கேன். சார்பட்ட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஆமா இருக்கும் நினைக்கிறேன், நல்லாதான் இருக்கு. ஏன்னா வந்து எவ்வளவு பீப்புள்ஸ் வந்து இதுக்காக காத்துட்டு இருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்கும். ஏன்னா சார்பட்ட பரம்பரை யாரும் எதிர்பார்க்கல, ஆனா வேற லெவல்ல இருந்தது. ஆனா இந்த படம் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, ஆனா இதுவும் வேற லெவல்ல இருக்கும். சார் பண்ண பெஸ்ட் பிலிம்லயே இந்த பிலிம் தான் சொல்றாரு. ஏன்னா டைரக்டர் பண்ண பெஸ்ட் பிலிம்லயே தங்கலானதா சொல்றாரு. ஜிபியே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, பயங்கர சேலஞ்சா இருந்ததுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவரோட பெஸ்ட் தான் கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஜி பிரசன் நான் சொல்லவே தேவையில்ல. 1100 BGM இது வரைக்கும் அடிக்க யாரும் வரல, அந்த அளவு சூப்பரா பண்றாரு. எல்லா மியூசிக் நல்லா பண்றாங்க எல்லாருமே, பட் இவர் சூப்பரா பண்றாரு. பட் இவர் ரொம்ப நாங்க எதிர்பார்க்கறோம், கன்ஃபார்ம் ஜிவி பிரகாஷ் சார் வந்து எங்களுக்காக அவரோட ஃபேன்ஸுக்காக நல்லா பெட்டரா கொடுப்பாரு. 1100 ஜிவி பிரகாஷ் 1100 பண்ணிருக்காரு. அதோட இது கொஞ்சம் நல்லா டஃபா இருக்கும் தான் நினைக்கிறேன் பாக்குறது. இந்த அசுரன் படத்துல வரல ஒவ்வொரு சீனுக்கும் வந்து அந்த தனுஷ்கான தனுஷ் வந்து அருவா எடுத்துருப்போம், அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்கணும். அதே மாதிரி அந்த 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 சீனுக்கு உண்டான ஒரு பயங்கரமான பிஜிஎம் இவர் கொடுத்தாருன்னா வந்து படத்துக்கு இந்த அந்த சீனுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அதான் ப்ரோ, ஜிவி தொடறாருன்னா அது ஃபர்ஸ்ட் நல்ல மூவியா இருக்கும், அப்பதான் ஜிவி தொடுவாரு. அதான்
இதுல போட்ட சாவி வந்து எதுலயும் ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி போட்டிருக்காரு பேக் ஸ்க்ரோ அந்த இது சவுண்ட், யாருமே கேட்காத சவுண்டை தான் இதுல வந்து ட்ரை பண்ணிருக்காரு. அதனால ஜிவிக்கு வந்து இந்த வாட்டி பெரிய ஒரு வணக்கங்கள். ஏன்னா பாத்தீங்கன்னா நல்ல பிலிம் தான் அவர் எடுக்கிறது, மியூசிக் போடுறது அனைத்தும் நல்ல பிலிம். சார் ஜிவி அதான் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார், நல்ல படங்களுக்குலாம் இன்னும் நிறைய நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும். ஏன்னா ஆடுகளமா இருக்கட்டும், நிறைய படம் ஆயிரத்தில் ஒருவனா இருக்கட்டும், இப்ப தங்கலானா இருக்கட்டும், பெரிய பெரிய படங்களுக்கு நல்ல மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு ஜிவி. இந்த படத்துக்கும் நல்லா போடுவார்னு தான் நினைக்கிறோம். தீவிரமா நிறைய ரசிகர்கள் இந்த இதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லிங்க பாத்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் மில்லருடைய டீசர் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஓரளவு ரிசம்பிள் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அதை விட கேப்டன் மில்லரை விட அது கொஞ்சம் கலர் பேட்டர்னே வேற மாதிரி இருந்தது. ஓகேங்களா, இதோட கலர் பேட்டர்ன டோட்டலா ஒரு ட்ரையான ஏரியாவை காமிச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே வியர்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. முக்கியமா வந்து சியானோடைய ஆக்டிங்லாம் வேணும் தெரிஞ்சு, அந்த ஒரு ஷாட், அந்த பாம்பு அப்படியே அதை பிடிச்சி தூக்கி போடுற ஒரு ஷாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷாட்டே போதும்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண்றது எல்லாமே பிசினஸ் ஃபிலிம் தான் ப்ரோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னாலே ஒரு அஜித் சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்ல வரல. படத்து பிசினஸ் பிசினஸ் ரீதியா படத்தை வந்து பாருங்க அவ்வளவுதான். ஆனா இந்த படம் வந்து வாழ்வியல் படம் ப்ரோ. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், மக்கள் என்னென்ன நம்ம பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எப்படி வாழ்ந்தானு அவங்களுக்கு தெரியணும்ல. கன்ஃபார்ம் வருது ப்ரோ, தியேட்டர்லாம் வரும். லியோ படத்துக்கு வந்துருவா, லியோ மூணா வாட்டி நாங்கள் வரோம், திருப்பி கன்ஃபார்ம் திருப்பி அந்த படத்துக்கு வருவோம், கன்ஃபார்ம் படத்துக்கு வரும். எப்படியா இருந்தாலும் விக்ரம் வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா மாசம் அடிச்சுட்டு வராரு, கெட்ட போனோன்னு புதுசு புதுசாக இருக்கு ஒரு ஒரு இது, அது போல் இது நல்லா இருக்கும் தானே ரொம்பங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எப்பயுமே வந்து ஆதரவு தெரிவிக்கணும். இப்போ தளபதி விஜய் படம் வந்தது, லியோ படம் மாஸ் 8 எல்லாருமே கூட்ட கூட்டமாக விஜய் படத்துக்கு போய் பார்க்குறாங்க. என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் கூட்டு கூட்டமாக போய் விஜய் படத்துக்கு பார்க்குறாங்க. சில பாவம் அதை வச்சு ட்ரெண்ட் ஆகணும்னு சில நினைக்கிற சில ஒரு சில மனிதர்களால் தான் அது. மற்றபடி இது ரொம்ப இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறோம். மாமனிதன் வந்திருந்தது, நாங்களாம் ஃபேமிலியோடு போனோம், ஃப்ரெண்ட்ஸோடு போனோம். ஸோ தங்கலான் வந்தாலும் ஆப்வியஸ்லி ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படங்கள் தான் ரஞ்சித் எடுப்பார். இந்த வாட்டி தங்கலான் எங்கேயுமே வந்து லேக் ஆகாது. படத்தை வந்து நம்ம கமலா தேட்டர்லேயே பாருங்கள் எல்லாருமே, படம் வந்து வேறு லெவலில் இருக்குது.